Hi friends, welcome back to Zahra's vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது eggless ரவா கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பட் இது ஸ்பெஷலி ஃபார் 100 பிளஸ் சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கேக் பேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறேன், வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் செய்ய போகிறோம். ஸோ குக்கரில் பேக் பண்ணுறதுக்கு நம்ம ஹாஃப் பேக்கெட் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது ஹீட் ஆகணும். இந்த சால்ட் வந்து நீங்கள் தூக்கி போட தேவையில்லை டஸ்ட்பினில், இது நீங்கள் அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சால்ட்டு 10 மினிட்ஸ் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம கேக் பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, இந்த மீடியம் சைஸ் பவுலில் வந்து இந்த 2 பவுல் ரவா எடுக்கணும். இந்த 2 பவுல் எடுத்திருக்கேன் ரவா. அதே பவுலில் வந்து மைதா எடுத்திருக்கோம், 1 பவுல் போதும். 2 பவுல் சூஜி, அதாவது ரவா, 1 பவுல் மைதா. பாருங்கள், இந்த மைதா வந்து ஃபில்டர் பண்ணி போடுங்க. அப்போ தான் நம்ம கேக் வந்து நல்லா ஃப்ளஃபினஸ் சாஃப்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மைதா ஆட் பண்ணிட்டோம். மைதா வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போடலாம், 1 பவுல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, 1/2 பவுல் போடுங்க. இப்போ வந்து நம்ம சுகர், ஒயிட் சுகர் எடுத்துருக்கோம். ஒரு அந்த சோஜி அந்த ரவா போட்டோம்ல அதே பவுலில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட் சுகர் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்கிட்டோம். இந்த சின்ன கப்பு வந்து ஃப்ரெஷ் தை கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சது. ஸோ இது வந்து சோறு இருக்கக்கூடாது, அதாவது புளிப்பு இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கேக் வந்து நல்லாயிருக்கும். நம்ம கர்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து மலாய், நம்ம தயிர் அந்த கப்பை எடுத்தோம்ல அதே கப்பு, ஃபுல் கப் வந்து மலாய் ஆட் பண்ண போகிறோம். வீட்லேயே செஞ்ச மலாய் இது. இது 1/2 பவுல் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். ஆயில், இப்போ இது எல்லாமே நம்ம பிளெண்டரை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஸ்பூன்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே லம்ஸ் இருக்கக்கூடாது, எல்லாமே நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மலாய் ஆட் பண்ணிட்டோம். இப்போது ஆயில் ஆட் பண்ணிட்டோம், 1/2 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், சின்ன ஸ்பூனு பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், அதே ஸ்பூன் அளவு இது 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம், அது 1/2 ஸ்பூன். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆயில் எதுக்கு போடுறோன்னா, நம்ம கேக் வந்து நல்லா மாய்ஸ்டாக இருக்குது, ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சா நம்ம கேக் வந்து கொஞ்சம் ரஃப் ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி ரஃப்னஸ் இல்லாமல் அது இது பண்ணணும்னா நம்ம ஆயில் போடணும், நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மில்க் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் மில்க்கு, நல்லா பாயில்டு மில்க்கு, நல்லா திக்கான மில்க்கு நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணலாம் பிளெண்டர் வச்சு. நம்ம பேட்டர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த ரவா வந்து சாஃப்ட் ஆகிடும் சீக்கிரமாக நம்ம ஊற வச்சா. நம்ம கேக் பேட்டர் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு சின்ன வெசலில் வந்து அந்த குக்கர் உள்ளே போகிறதுக்கு அளவில் ஒரு பட்டர் பேப்பர் ஷீட் எடுத்து நம்ம நல்லா ஆயிலில் க்ரீஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடணும். அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த பட்டர் போடலாம். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லையா, நோ வரி, நீங்கள் வந்து ஏர்ஃபோர் ஷீட் எடுத்து அதில் ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் செட் பண்ணலாம். இப்போ நம்ம பேட்டர் போட போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம அந்த வெசலில் போட்டுட்டோம் அந்த பேட்டரை. இப்போ நம்ம குக்கருக்குள்ள போய் செட் பண்ணலாம். பாருங்கள், நம்ம சால்ட்டு வந்து 10 மினிட்ஸ் பிஃபோரே நம்ம ஹீட் பண்ணி வச்சுட்டோம்ல, அதே சால்ட்டில் வந்து இப்போ நம்ம அந்த பேட்டரை வைக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் 45 மினிட்ஸ் செட் பண்ணிடலாம்.
இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி சின்ன ஒரு பவுல் சப்போர்ட்காக கீழே வச்சு கூட நம்ம அந்த பேட்டர் வைக்கலாம். குக்கர் வந்து நம்ம ரப்பர் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணணும், விசில் கூட போடக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே நம்ம 45 minutes செட் பண்ண போகிறோம் ஸ்டவ்வில், லோ ஃப்ளேமில். 5 minutes ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் 5 minutes அப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். அதாவது 45 minutes வைக்கணும். நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். கப் ஓப்பன் பண்ண போகிறோம். நல்லாவே ரெடி ஆகிருக்க மாதிரி இருக்குது. பட் நம்ம வந்து இது ரெடி ஆயிடுச்சு எப்படின்னு பார்க்கணுன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் இல்லை நைஃப் எடுத்து இப்படி எடுத்து பாருங்கள். இந்த பேட்டர் வந்து ஒட்டாமல் வரலனா நம்ம கேக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து 45 minutes சொல்லியிருந்தேன், பட் 1 hour நீங்கள் வைங்க. இந்த பேட்டர் வந்து ரெடி ஆகலை, ஸோ நாங்கள் வந்து 1 hour வச்சோம். 1 hour ஸ்டார்டிங் 10 minutes நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைங்க, அப்புறமா நெக்ஸ்ட் மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டோட்டலி 1 hour. இப்போ நம்ம வந்து இது சூடு ஆறத்துக்காக நம்ம வச்சிடணும். நான் ஏன்னா வந்து ஹாட்டாக எடுக்கக்கூடாது, அதனால் அப்படியே இருக்கட்டும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். இல்லை நீங்கள் நைட்டு செஞ்சு காலையில் எடுத்துக்கிட்டு கூட அப்படி கூட நீங்கள் வைக்கலாம். பாருங்கள், நம்ம எக்லெஸ் ரவா கேக் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்குது, ரொம்ப ஃப்ளஃபியாகவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது சின்ன பசங்கள்லேருந்து டயாபெட்டிஸ் பேஷண்ட் வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து கட் பண்ணி காமிக்க போகிறேன் எப்படி சாஃப்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து நான் இந்த கேக் செய்கிறதே 100+ சப்ஸ்கிரைபருக்கு தான். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ 100 எடுத்துகிட்டு வந்ததுக்கு. இன்னும் எனக்கு போக போக நிறைய சப்ஸ்கிரைபர் தேவை, ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாருங்கள், நம்ம ஸ்பாஞ்சியான கேக்கு ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், ஏன்னா உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ தேங்க்யூ. அண்டல் தென், பாய் ஃப்ரம் ஜோஹரா ஜாராஸ் ப்ளாக். பை பாய், சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.